எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோல நாங்கள் பேச இருக்கிற விடயம் இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் எனப்படுகின்ற இருதய செயலிழப்பு சம்பந்தமானது. இப்ப இந்த ஹார்ட்ல ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் எனப்படுகின்ற மாரடைப்பு. அதே போன்று இந்த ஹார்ட்ல ஏற்படுகின்ற இன்னும் ஒரு காமனான ப்ராப்ளம் வந்து இந்த இருதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர். ஆகவே இருதய செயலிழப்பு என்றால் என்ன? இருதய செயலிழப்பு எவ்வாறு ஏற்படும்? ஃபர்ஸ்டாக இருதய செயலிழப்பு ஏற்பட்டால் என்னென்ன வகையான அறிகுறிகள் இருக்கும், இதை விட வந்து நாங்கள் அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இதற்குரிய ட்ரீட்மெண்ட் வழிமுறைகள் இந்த ஆகிய விடயங்களை தான் நாங்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பின்றதால நாங்கள் ரெண்டு வீடியோவில் இதை பேசலாம். ஆகவே முதலாவது வீடியோ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன என்பதை பற்றியது. நான் சுஜன் சுகுமாரன், கழும மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய 4வது ஆண்டு மருத்துவப்பிடம் ஆனவன். ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி பேசும் முதல் ஒரு ஹார்ட்டினுடைய ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்த்தால், ஒரு ஹார்ட் வந்து கொமுனகங்கள் இந்த சைடில் வந்து ஓரளவு லெஃப்ட் சைடு அமைஞ்சிருக்கும். ஒரு ஹார்ட்டில் வலது இடதாகிய ரெண்டு சைடு இருக்க போதும். இந்த வலது இடது ரெண்டு சைடும் வந்து ஒரு பிரி சுவரால் வந்து பிரிக்கப்படும். ஒரு இடையில ஒரு சுவர் இருக்கும். சம்டைம் இந்த ஹார்ட்டில் இருதயத்தில் ஓட்டன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சில பேருக்கு வந்து அந்த பிரி சுவரில் சின்ன ஒரு துளை இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு என்ன செய்யும் என்றால், எங்களோட உடல்லிருந்து வர்ற பிளட் எல்லாம் வந்து எங்களோட பிரைன் காலிலிருந்து வர்ற பிளட் எல்லாம் வந்து ரைட் சைடுக்கு தான் வரும். அதாவது வந்து ஆக்சிஜன் அட் அ பிளட். இப்போ ரைட் சைடில் வந்த பிளட் என்ன செய்யணும் என்றால், ஆக்சிஜனை முதல்ல அதை போய் பெறணும். ஆகவே ஆக்சிஜனை பெறவங்க இங்கே ஆக்சிஜன் பெறலாம் என்றால் எங்களுடைய நுரையீரலில் தான் ஆக்சிஜனை பெறலாம். ஆகவே ரைட் சைடில் வந்த பிளட் வந்து எங்களோட நுரையீரலுக்கு வந்து போகும்போது, ஆகவே ரைட் சைடு காட்டினுடைய வலது பக்கமும் நுரையீரலும் கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்க போதும். இப்போ நுரையீரலில் இந்த பிளட் வந்து ஆக்சிஜன் எடுத்த பிறகு அது வந்து எங்களோட உடல் ஃபுல்லாக சுற்றி ஓடிலாது. ஏனென்றால் எங்களோட நுரையீரல் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அமர்த்தி அனுப்பாது. இப்போ பிளட்டை அனுப்பணும் என்றால் ஹார்ட் தான் அனுப்பலாம். ஆகவே நுரையீரலில் வந்து ஆக்சிஜனை பெற்ற பிறகு திரும்ப இந்த பிளட் வந்து ஹார்ட்டினுடைய லெஃப்ட் சைடுக்கு வரணும். இந்த ரைட் சைடில் ஆக்சிஜன் இல்லாத குருதி லெஃப்ட் சைடுக்கு வரணும். லெஃப்ட் சைடு வந்து இப்போ அந்த லெஃப்ட் சைடு வந்து இருதயத்தினுடைய இடது பக்கம் அந்த பிளட்டை வந்து அமர்த்தி இப்போ எங்களுக்கு என்ன செய்ய போகுது என்றால், எங்களுக்கு உடல் ஃபுல்லாக பிளட்டை வந்து கொடுக்க போது. இதுதான் ஒரு நார்மலான ஒரு ஹார்ட்டினுடைய ஒரு சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷன். ஆகவே இப்போ நாங்கள் பார்த்தால், இப்போ ஒரு ஹார்ட்டினுடைய தொழில் வந்து இந்த ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பிளட்டை வந்து உடல் ஃபுல்லாக அனுப்பணும். இப்போ ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பிளட் எங்களோட உடல் ஃபுல்லாக போனால்தான் எங்களோட பாடிக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். எங்களோட உடல் இயங்கணும் என்றால் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட பிளட் வந்து உடல் ஃபுல்லாக போகணும். பட் ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்றால், இந்த ஹார்ட்டால் இந்த போதிய அளவான பிளட்டை வந்து எங்களோட உடல் அங்கங்களுக்கு அனுப்ப இயலாமல் போனால் அதுக்கு பேரான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர். அதாவதுக்குரிய விஷயம் வந்து இந்த ஹார்ட் வந்து டயர்ட் ஆகிட்டுது, ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷன் வந்து காணாமல் போயிட்டது. இதுதான் நார்மலாக ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஆகவே இப்போ ஏன் என்ன ரீசனால் இந்த ஹார்ட் வந்து டயர்ட் ஆகுது என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு விஷயம், இந்த ஹார்ட்டில் இருக்கின்ற யூஸ்வலாக எங்களுடைய இதயம் வந்து தசைகளால் ஆகப்பட்டிருக்கும். ஆகவே இருதய தசைகள்ற ஒரு பகுதி வந்து செயலிழந்தால், இறந்தால் என்ன செய்யாது, அந்த பகுதி ஒர்க் பண்ணாது. அந்த பகுதி ஒர்க் பண்ணாட்டால் மிச்சம் இருக்கிற பகுதிகளால் போதிய அளவு பிளட்டை வந்து அனுப்ப இயலாது. அப்போ முதலாவது ரீசன், அப்போ அந்த பகுதிகள் ஏன் இறக்குது என்றால், ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் எங்களுக்கு வந்திருந்தால் அந்த பகுதி ஆல்ரெடி டெத் ஆகிடும். ஒரு இருதயத்தில் ஒரு தசை இறந்தால் இறந்தது தான், இறந்த தசை வந்து மீண்டும் வந்து புதுசாக வராது. அது வந்து நாரால் வந்து பிரதியிடப்படும். ஆகவே ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருந்தால், இல்லை திரும்ப திரும்ப ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருந்தால், காலப்போக்கில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முதலாவது விஷயம். ரெண்டாவது ரீசன் வந்து, சில பேருக்கு வந்து இந்த வேல்வில ப்ராப்ளம் வரலாம். அப்போ வேல்வில ப்ராப்ளம் வந்தால் எங்களோட இந்த இதயத்துக்குள்ளே வந்து அந்த குருதி தேங்கி 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 அந்த இருதயம் வந்து அப்படியே டோட்டலி இந்த இருதயத்தினுடைய ஷேப் மாறும். சில பேருக்கு இருதயம் அப்படியே பெருசாகிடும். இந்த பிளட் தேங்கி 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 இருதயம் பெருசாகி அந்த மசில்ஸ் இருதய தசைகள் எல்லாம் இழுபட்டு அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண இயலாது. ஆகவே சில பேருக்கு வேல் ப்ராப்ளம், அதுவும் ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து எங்களுடைய ஹைப்பர் டென்ஷன், இதுதான் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ரீசன். இப்போ எங்களுக்கு வந்து அதாவது பிபி என்று சொல்ல ஜென்ரல் பப்ளிக் வந்து பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன ரீசன் என்றால், இப்போ எங்களோட ஹார்ட்டினுடைய இந்த லெஃப்ட் சைடு இடது பக்கத்தினுடைய தொழில் ஆல்ரெடி சொன்னால், எங்களோட உடல் ஃபுல்லாக வந்து எங்களோட பிளட்டை வந்து அனுப்பணும். அப்போ உடல் ஃபுல்லாக பிளட் அனுப்பணும் என்றால், எங்களோட பிளட் ப்ரெஷர் கூடிட்டு என்றால் என்ன அர்த்தம் என்றால், எங்களோட குருதி குழாய்கள் எல்லாம் நல்லா திக்காக இருக்கும். அப்போ குருதி குழாய்கள்லாம் திக்காக இருந்தால், இப்போ உதாரணமாக ஒரு தண்ணி பைப்பில் கால்சியம் அடப்பட்டு இருந்தால், இப்போ நாங்கள் அப்படி தண்ணியை பம்ப் பண்ணுறது கஷ்டம். ஏனென்றால் இந்த சுருங்கின குருதி குழாய்களால் நாங்கள் இங்கேருந்து தண்ணியை கொடுக்கறது கஷ்டம்.
அப்ப அதுங்க என்ன நடக்க போதுனால இப்ப எங்களுக்கு பிளட் பிரஷர் கூடினால் அந்த லெப்ட் சைடு இருதயத்தினுடைய அந்த இடது பக்கம் வந்து கடுமையா ஒரு ஃபோர்ஸ கொடுத்து தான் என்னால் தட கூட பிரஷர் கூட அந்த அளவு வந்து இப்ப இது வந்துதான் இப்ப எங்களுக்கு நார்மலா இப்ப இந்த பிளட் வந்து இப்படி ஈஸியா தள்ளிட்டு போகும். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு பிளட் பிரஷர் கூடினால் எங்களுக்கு இப்படி இந்த இடத்துல தள்ளாது. அப்ப தள்ளாட்டல் செய்ய போது இந்த இருதய தசை வந்து கடுமையாக ஒர்க் பண்ணி தான் தள்ளும். அப்ப இருதய தசை கடுமையாக ஒர்க் பண்ணினா ஹைப்பர்ட்ரோபி இருதய தசைகள் எல்லாம் தடிக்கும். இதே தசைகள் தடிச்சு ஒரு கட்டத்தில் வந்து அதுகள் வந்து செயலிழக்கும். ஆகவே வந்து ஹைப்பர் டென்ஷன் ஒரு ரீசன். இதை விட வந்து சில பேருக்கு வந்து கன்ஜெனிட்டலாக அதாவது பிறப்பிலேயே வந்து சில ப்ராப்ளம் இருக்கலாம். அது காலப்போக்கில் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை வந்து கொண்டு வர சான்ஸ் இருக்குது. இப்படி பல ரீசன்ஸாலும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் இந்த முதலாவது விடயம் வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டால் ஒரு ஹார்ட்டில் என்னென்ன வகையான சேஞ்சஸ் நடக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்க போகுது என்றால் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர்ன்றதுனுடைய விளக்கம் எங்களோட குருதி உடலுக்கு தேவையான குருதியினுடைய அளவு வந்து சரியாக கிடைக்கப்பெறாது. அப்போ குருதியினுடைய அளவு கிடைக்கப்பெறாட்டால் இந்த கிட்னிக்குரிய குருதியினுடைய அளவு வந்து ஒழுங்காக கிடைக்கப்பெறாட்டால் கிட்னி வந்து சில பதார்த்தங்கள் ரசாயன பதார்த்தங்களை வந்து சுரக்கும். ரெனின் ஆன்ஜியோடென்சின் 2 அப்படி சில ரசாயன பதார்த்தங்களை சுரக்கும். அந்த ரசாயன பதார்த்தங்கள் என்ன செய்ய மாட்டால் எங்களுக்கு வந்து இந்த இருதயத்தில் போய் சில சேஞ்சஸை கொண்டு வரும். அந்த சேஞ்சஸ் வந்து காலப்போக்கில் வந்து இருதயத்தை வந்து இன்னும் வேர்ஸ் ஆகும். அதாவது வந்து ஆல்ரெடி ஃபெயிலியராக இருக்கிற இருதயத்தை வந்து இன்னும் கூட்டி விடும். அதில் வந்து இன்னும் செயலிழப்பை வந்து கூட்டி விடும். உதாரணமாக இந்த சுரக்கப்படுற இந்த பதார்த்தங்கள் எல்லாம் வந்து ஒன்று வந்து இந்த இருதய தசைகளில் வந்து நாரா மாற்றும். இருதய தசைகளில் வந்து அப்படியே நாரா பிரதியிடும். தசைகள் இல்லாமல் போய் நாரா மாறினால் ஆல்ரெடி ஃபெயிலியராக இருக்கிற ஹார்ட் வந்து இன்னும் ஃபெயிலியராக சான்ஸ் கூட. இதை விட வந்து இருதய தசைகளில் வந்து நல்லா தடிக்க செய்யும். அப்போ தடிக்க செய்தால் இருதய தசைகள் என்ன செய்யாதுன்னால் ஒழுங்காக சுருங்காது. இது ஒரு ரீசன். இதை விட வந்து எங்களோட குருதி குழாய்களை வந்து சுருங்க செய்யும். குருதி குழாய்களை சுருங்க செய்தால் நான் ஆல்ரெடி சொன்னேன் எங்களோட உடலில் வந்து குருதி குழாய்கள் எல்லாம் சுருங்கி திக்காக இருந்தால் எங்களோட இருதயத்தினுடைய இடது பக்கம் வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பிளட்டை வந்து உடல் ஃபுல்லாக அனுப்பும். இருந்தால் ஆல்ரெடி சுருங்கி இருந்தால் தடை கூட அந்த தடைக்கு எதிராக நாங்கள் அனுப்பணும் என்றால் இன்னும் ஒர்க் பண்ண போதும். அப்போ ஆல்ரெடி ஃபெயிலியராக இருக்கிற இருதயம் வந்து இன்னும் வந்து தடை கூடினால் இன்னும் இருதயத்தில் ஒர்க் லோட் கூடும். ஆகவே இன்னும் வந்து ஃபெயிலியராக இருக்கிறதே சான்ஸ் கூட. இதை விட எங்களோட உடலில் இருக்கிற சில நரம்பு தொகுதிகள் எல்லாம் செயற்பட தொடங்கி இந்த ஹார்ட் ரேட் எல்லாம் கூட வெளிக்கிட்டு ஹார்ட் ரேட் கூடினால் ஆல்ரெடி ஃபெயிலியராக இருக்கிற ஹார்ட் வந்து இப்போ கூட பம்பண்ண போது அதால் வந்து இன்னும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ இது ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் என்றால் உண்மையாக இது ஒரு மெடிக்கலோடு சம்மந்தப்பட்ட விஷயம், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்குரிய விடயம். பட் இது ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன் ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு ஆளுக்கு ஆனால் இந்த விஷ சைக்கிள் மாதிரி எங்களோட பொடியில் உருவாக்கப்படுற சில செயற்பாடுகள் சுரக்கப்படுகின்ற சில ரசாயன பதார்த்தங்கள் எல்லாம் இன்னும் வந்து அந்த ஹார்ட் ஃபெயிலியரை வேர்ஸ் ஆக போகுது. இப்போ ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகினால் திரும்ப வந்து ரிவர்ஸுக்கு வராமல் இன்னும் வந்து பொடி வந்து அங்கே வேர்ஸ் ஆக்கிவிடும். இது ஏன் இம்பார்ட்டன்ட் என்றால் இப்போ இந்த ரசாயன சுரக்கப்படுற ரசாயன பதார்த்தங்கள் இந்த பாத்வே ஒரு ஒரு இந்த இந்த வழிமுறையை தடுக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அப்போ அந்த மருந்துகள் போய் பிளக் பண்ணால் ஆல்ரெடி ஃபெயிலியராக இருக்கிற ஹார்ட்டை வந்து இன்னும் இந்த ரசாயன பதார்த்தங்கள் இன்னும் வந்து ஃபெயிலியரை கூட்ட போதும். ஆகவே நாங்கள் இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்காக எடுக்கிற மருந்துகள் எல்லாம் அந்த பாத்வேயை பிளக் பண்ணுறதுக்குரிய மருந்துகள். அப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட் என்றால் நிறைய பேர் ஆல்ரெடி ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மருந்துகளை வந்து ஒழுங்காக எடுக்கிறதில்லை. அப்போ மருந்துகள் ஒழுங்காக எடுக்காட்டால் இந்த ரசாயன பதார்த்தங்கள் இன்னும் ஆக்ட் பண்ணி இந்த ஆல்ரெடி வந்து ஹார்ட் எல்லாம் அப்படி சின்ன இருக்கிற ஹார்ட் வந்து அப்படியே டைலேட் ஆகியிருக்க போது எக்ஸ்ரேயில் பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் தெரியும். அந்த ஹார்ட்டை இன்னும் டைலேட் பண்ணும். ஆல்ரெடி தசைகள் எல்லாம் இழுபட்டிருக்கும் அதை இன்னும் இழுபட வைக்கும். ஆல்ரெடி நாரா மாறும் அது இன்னும் வந்து நாரா மாற்றும். அப்போ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றதுக்குள்ள வந்து ஹார்ட்டில் இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆல்ரெடி குருதி குழாய்கள் எல்லாம் சுருங்கி போயிருக்கும் அதை இன்னும் சுருங்க செய்யும். அதால தான் இந்த டேப்லெட்ஸை நாங்கள் எடுத்து இந்த பாத்வேயை பிளக் பண்ணுற டேப்லெட்ஸை கட்டாயம் எடுக்கணும். எடுத்தால் தான் நாங்கள் வந்து நார்மலாக இந்த ஹார்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஃபெயிலியர் ஸ்டேஜை. வெரி சிம்பிளாக இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். அப்போ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன காரணங்களால் ஏற்படும், ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டால் ஹார்ட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இப்போ நாங்கள் செகண்ட் வீடியோவில் பார்க்குற விடயம் வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹார்ட் ஃபெயிலியருக்குரிய சிம்டம்ஸ் நோய் அறிகுறிகள் என்ன, இதை விட சைனங்கள் உடலில் என்னென்ன வகையான சேஞ்சஸ் நடக்கும், அதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆகிய விடயங்களை தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஆகவே இந்த வீடியோ இதோடு நிறைவுறுது. நன்றி, வணக்கம்.